வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோஸை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க फ्रेंड्सலாம் ஷேர் பண்ணுங்க. இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செய்த சமயம் ஜப்பான் மெட்ராஸ் மாகாணத்தின் மீது குண்டுகளை வீசி முன்பின் அறியாத அந்த 10 பேர் ஒரு படகில் ஏறி வங்காள விரிகுடாவில் ஒதுங்குகின்றனர். அப்போது பாரம் தாங்காமல் படகு விரிசல் விடுகிறது. இப்ப நம்மள்ள யாராவது மூணு பேர் கடல்ல குதிக்கணும் இல்லனா 10 பேர்மே சாக வேண்டியதா. பசியோடு ஒரு சுறாவும் படகை சுற்றுகிறது. உயிர் பிழைக்கும் ஆசையில் எல்லோருக்குள்ளும் மிருகம் தலை தூக்குது. உணவளித்த மாணவர்களை விட்டு பிரிய மனமில்லாமல் நாய் ஒன்று பேருந்தை விட்டு இறங்க மறுத்த சம்பவம் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் நிகழ்ந்தது. பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் அந்த நாய்க்கு உணவளித்துள்ளனர். இந்த நிலையில் மாணவர்கள் பேருந்தில் ஏறியவுடன் அவர்களுடன் சேர்ந்து நாயும் ஏறியுள்ளது. நன்றி மறவாமல் தனக்கு உணவளித்த மாணவர்களை விட்டு பிரிய மனமின்றி அந்த நாய் பேருந்தை விட்டு இறங்க மறுத்து அடம் பிடிக்கவே ஓட்டுநரும் நாயின் மனதை கஷ்டப்படுத்தாமல் சிறிது தூரம் பேருந்தை இயக்கி பிறகு நாயை இறக்கிவிட்டார். நான் விட்டு வச்ச பகை எங்கேயோ எப்படியோ நிம்மதியா வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பகை அந்த பகை எவ்வளவு யுகாதனால தொடுத்துட்டே இருக்கும் அது மொத்தமா முழுசா முடிச்சிடணும் நான் முடிக்கணும் முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டா. இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல வாயிலுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம் இந்த பேட்டை வாயில நேரம்